குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அது என்ன அப்படின்னா இதனுடைய சாரம்சம் அல்லாஹுடைய அவர்கள் மக்கமா நகரத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே இந்த மார்க்கத்தை ஏற்றிருந்த தன்னுடைய நாற்பதாவது வயசிலிருந்து தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயசு வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹுவின் தூதரும் தோழர்களும் இறைவனை வழிபடுவதற்கு காபத்துல்லா என்கின்ற இறை இல்லத்தை தலைமையிடமாக கொண்டிருந்தார்கள் அது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் கட்டியெழுப்பி பிற்காலத்தில் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் புதுப்பித்து அதற்கு பிறகு மனித குலத்தை ஹஜ்ஜின் பக்கம் அழைப்பு விடுத்து அதை அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த இப்ராஹிம் அலைசலாம் அவர்களது பிள்ளை இஸ்மாயில் அலை சலாம் அவர்களுடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக அந்த மக்கமா நகரத்தில் அந்த காபாவை பராமரித்து வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்களும் அந்த காபாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள் அதற்கு பிறகு மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் கடுமையான நெருக்கடி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதிலும் அதை எடுத்து சொல்வதிலும் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி அங்கிருந்து மதினாவுக்கு வந்துடுறாங்க வந்தவுடனேயே அவர்களுக்கு அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டும் என்று கட்டளை வந்து விடுகிறது இது ஒரு திசையில் இருக்குது காபத்துல்லா பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற அந்த பள்ளி எதிர் திசையில் இருக்கிறது அப்போ மதினாவிற்கு வந்தடைந்த பிறகு பதினாறு மாதங்கள் பதினேழு மாதங்கள் வரைக்கும் அக்ஸாவை நோக்கியே தொழுகிறார்கள் அதற்கு பிறகு திடீர் என்று ஒரு நாள் நபிசல்லல்லா அலைசலாம் அவர்களுக்கு ஒரு உத்தரவு வருகிறது நீங்க பழையபடி காபாவை நோக்கி தொழுங்க இந்த உத்தரவுக்கு பிறகு அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் காபாவை மக்கமா நகரத்தை நோக்கி அந்த மஸ்ஜிதுல் ஹராமையை நோக்கி தொல ஆரம்பித்த உடனேயே அங்கே இருக்கின்ற நயவஞ்சகர்களுக்கும் பிடிக்கலை வேதக்காரர்கள் யூத நசாராக்களுக்கும் அது விருப்பம் இல்லை கடுமையான விமர்சனங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த விமர்சனங்கள் தொடர்பாக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் இந்த வசனங்கள் அதே போல இந்த கிபிலா மாற்றம் தொடர்பாக இறக்கப்பட்ட வசனங்களும் இவைதான் இதில் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்கின்றான் இது இன்றைக்கு மனித குலத்திற்கு எந்தெந்த வகையில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் சூலு சுபஹாவு மினன்னாஸ் மனிதர்களில் சில முட்டாள்கள் மூடர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்னவென்று மா வல்லாகும் நோக்கி அவர்கள் தொழுது வந்தார்களோ அந்த திசையிலிருந்து அவர்களை யார் திருப்பியது ஏன் திசை மாறிட்டாங்க என்று சில முட்டாள்கள் பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கின்றான் குல் நபியே சொல்லுங்கள் மஷ்ரிக்கு ஒள் மகரிப்பு கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தம் எல்லா திசையும் அல்லாஹுக்கு சொந்தம் அப்ப அல்லாஹின் அதிகாரத்திற்கு உட்பட்டது இந்த பக்கம் பார்த்து தொழுன்னு சொல்லக்கூடிய தமிழ் கட்டளை ஏற்று தொழுது ஆகணும் சரி தொழுகுறியா இப்ப இந்த பக்கம் பார்த்து தொழு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானா மாற்ற முடியாது தொழுது ஆகணும் சரி சரி போதும் இந்த பக்கம் திரும்பினா சரி இறைவா தொழுதாகணும் எஜமான் அவன் அடிமைகள் நாம் அவ்வளவுதான் அவன் சொல்லுகிற இடத்தில் இருக்கிறான் நாம் செவியேற்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதுதான் முஸ்லீம் முஸ்லீம்னா என்ன கட்டுப்படுனா கட்டுப்பட்டாகணும்ல ஆகணும்ல என்ன அங்க அன்னைக்கு இதை சொன்னீங்க இப்ப இதை சொல்றீங்க இப்ப மீண்டும் பழையபடி அதை சொல்றீங்க என்று பேசுவதற்கு எந்த விதமான இடம் கொடுக்காத மார்க்கம் இது ஏன் அல்லாஹுவை ஒருவன் ஈமான் கொண்டு உள்ள வந்துட்டா அல்லாஹூ ரபுல்லா ஆலமின் ஒரு கட்டளை இடுகிறானே அந்த கட்டளையில் எந்த மாற்றங்களை எப்ப ஏற்படுத்தினாலும் அதற்கு உடன்படுபவன் தான் நீமான் கொண்டவன் முஸ்லிம் அப்ப அல்லாஹூ ரபுல்லின் என்ன சொல்கின்றான் கிழக்கும் அவனுக்கு சொந்தம் மேற்கும் அவனுக்கு சொந்தம் எந்த பக்கம் தொலைச்சொல்கிறோமோ தொழுதாகணும் இதுல சில முட்டாள்கள் பேசுகிறார்கள் ஏன் முன்னர் இருந்த கிபிலாவை மாற்றி கொள்கிறார்கள் என்று ஏன் அது முட்டாள்தனமான வாதம் ஏன் தெரியுமா ரசூல்லா மதினாவுக்கு வந்த உடனேயே காபாவை அது வேற நேரத்தில் தொழுதுல அக்சாப்பா தொழுதாங்க அப்ப இவன் கேட்கல கேட்கல என்ன இருக்கும் போது காபா பா தானே தொழுதுகிட்டு இருந்தீங்க ஏன் மதினாவுக்கு வந்தவன அக்ஸாப்பா தொழுகிறீன்னு கேட்கல அப்ப அவர்களுக்கு உடன்பட்டு இருந்துச்சு சரி வேதக்காரர்களுக்கு எப்படி இருந்துச்சு நம்ம திசை தானங்க உலகத்துக்கே அவங்களுக்கு ஒரு திசைங்க அது அவர்களுக்கு உலக தலைமை ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தா இல்லையா அதாவது இசிறவேலர்கள் யாக்குபலேஸ்லாம் பிள்ளைங்க அவர்களில் இஞ்சியில் வழங்கப்பட்டவர்கள் நஸ்ரானியர்கள் கிறித்தவர்கள் தௌராத் வழங்கப்பட்டவர்கள் யூதர்கள் இதெல்லாம் பிற்காலத்தில் அது நடக்குது இந்த யாக்குபலை பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி பாலஸ்தீனத்தில் இருந்தாலும் சரி ஜோர்டானில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அக்ஸா அவர்களுடைய கிபிலா சர்வதேசத்திற்கும் ஒரே கிபிலா ஒரே திசை அக்ஸாவாக இருந்துச்சு இப்போ ரசூல்லாவும் மதினாவுக்கு வந்தவுடனே அந்த திசையையே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இவர்கள் தான் இப்பொழுது தலைமை கிபுலா அடே முகம்மதுங்கிற தூதர் புதுசாக வந்திருக்கலாம் அவர்கள் பின்பற்றுவது என்னவோ எங்க திசையத்தான் என்று இருந்துச்சு அவங்க அப்படி ஒரு நிலையில இருந்துச்சு அதனால எதை கேட்கல நீங்க என்ன ஏற்கனவே காபாவை நோக்கி தொழுதுட்டு வந்து இங்க மாத்துறீங்கன்னு அப்ப கேட்கல அப்ப கேட்காம எப்ப கேக்குறாங்க திடீர்னு பழையபடி காபாவை நோக்கி தொழுதவுடன் இவர்களுடைய அந்த தலைமையினுடைய ஒருங்கிணைப்பு சுக்குநூறா உடையுது நீங்க தலைமை உலகத்திற்கே இங்கொரு தலைமை உருவா இருக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களும் காபாவை நோக்கி தொழுவார்கள் எல்லாத்திலையும் யூத நசாராக்களை பின்பற்றும் வடிவிலான மார்க்கம் இல்லையே இந்த தூதர் அதை புதுப்பிக்க வந்திருக்கிறார் முன்னால் இறக்கியலை உண்மைப்படுத்த வந்திருக்கிறார் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்திருக்கிறார் இவர் சட்டங்களை கொடுக்கிறார் இறைவன்புறத்திலிருந்து எடுத்துரைக்கிறார் இதுதான் உண்மை இதை ஏற்க வேண்டிய இடத்துல வந்துட்டாங்கன்னா மற்றவை அனைத்தும் காலாவதி காலாவதியாயிரும் ரெனுவல் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துடணும் இப்போ யூதர்கள் நசாராக்கள் பழைய மார்க்கத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அதிலிருந்து தன்னை புதுப்பித்து அப்படியே முகம்மதை தூதராக ஏற்று கிபிளாவ திருப்பி ஆகணும் நான் அல்லாவை தான் வணங்குறேன்னு சொன்னா அந்த அல்லாஹு தான் இந்த கட்டளை இட்டு இருக்கிறான் நீ உண்மையிலே அல்லாஹ் வணங்கு போனா தான் திரும்ப பார்ப்போம் இல்லை இல்லை நான் அதை நோக்கி தான் தொழுவேன் என்றால் இங்கே உன் உள்ளத்துல இவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லாமல் இருக்கிறது ஏன் முட்டாள்தனமா பேசுற நீ அல்லாவுக்கு சொந்தமான இடம் அதுவும் அல்லாஹ் கட்ட சொன்ன பள்ளி தான் இதுவும் அல்லாஹ் கட்ட சொன்ன பள்ளி தான் அதுவும் நபிமார்கள் கட்டியது தான் இதுவும் நபிமார்கள் புதுப்பித்தது தான் அதை நோக்கியும் அல்லாஹு தொலை வச்சான் இதை நோக்கியும் தொலை வச்சான் இப்போ பழையபடி அதை நோக்கி தொலை வச்சுட்டான் அவ்வளவுதானே அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டது தான இதை கேட்கலாமா இதை கேட்பது முட்டாள்தனம் அல்லாஹுடைய அந்த உத்தரவுகளில் ஏன் இப்படி மாற்றம் நடந்து கொண்டிருப்பது என்று கேட்பது முட்டாள்தனம் அல்லாஹ் அதை புரிய வைக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் எஹுதி மையா உலா சிராத்தி முஸ்தகீம் தான் நாடியவர்களை நேரான பாதையிலே அல்லாஹ் வழி நடத்துவான் எல்லாரும் உடனே சொன்ன உடனே அதற்கு உடன்பட்டு வரமாட்டார்கள் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டியிருக்கிறானோ அவங்க தான் உடன்படுவாங்க அதுல மக்காவாசிகளும் மதினாவாசிகளும் தெளிவாக இருந்தாங்க மக்காவில் இருந்து இந்த தூதரோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு போனாங்களே எப்படி அந்த மதினத்து யூதர்களுக்கு அக்ஸா என்பது ஒரு தலைமையா இருந்துச்சோ அந்த மக்கா குறைசிகளுக்கு காபா என்பது ஒரு தலைமை ஆனா ஆனால் அங்கிருந்து மதினாவுக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லா இதை நோக்கி தொலை சொல்லிட்டாங்க அத்தி உள்ளாக அத்தியூர் ரசூல் மார்க்கம்ங்கிறது என்ன அல்லாவு கட்டுப்படுறது தூதரு கட்டுப்படுறது ஓமா என் தி கு இல்லா யூஹா இந்த இறை தூதர் மன இஷ்டப்படி பேசுபவர் அல்ல இறைவன் இருந்து வந்ததை சொல்கிறார் அப்போ இறைவன் தானே கட்டளை அப்படியே தொழுவோமே தொழுதுகிட்டு இருந்தாங்க அல்லாஹ் ரொம்ப அளவின் இல்லை ஒரு பதினாறு மாசம் ஆயிடுச்சு ரைட்டு நீ வந்து பழையபடி காபாவை நோக்கி தொழுதுருங்க என்று சொன்ன உடனேயே சகாபக்கள் பிறகு அப்படி திரும்பி கொண்டார்கள் இதில் மக்காவாசிகள் பழைய தலைமையின் பக்கம் நோக்கி திரும்பியதற்காக வேண்டி படா நமக்கு பழைய தலைமை கிடைத்தது என்று மாறுதட்டி கொள்ளவில்லை அல்லா கட்லிட்டான் திரும்பி இருக்கிறோம் என்று யதார்த்தமாக மேற்கொண்டார்கள் மதினாவாசிகள் அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்க நபிகளாரை சந்திக்க மக்காவுக்கு வந்தாங்க அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லப்படுகிறதே அந்த ரசூல்லா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு சற்று சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் மதினத்து அன்சாரிகள் அப்போ ரசூல்லா இஸ்லா அஸ்லம் அவர்கள் இங்கே எதை நோக்கி தொழுகிறாங்க காபாவை நோக்கி தொழுதாங்க அதை ஒப்புக்கொண்டிருந்தாங்க இதே மதினாவாசிகளுக்கு அங்கே இருக்கிற யூத நசாராக்களை போன்று அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டிய நிலை இருந்துச்சு ரசூல்லா வந்த உடனேயே அப்படி தொழுதாங்க பதினாறு பதினேழு மாதம் கட்டுப்பட்டு இருந்தாங்க பழையபடி காபாவை நோக்குன உடனே மதினத்த அன்சாரிகளும் என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் வழக்கப்படி எங்கள் முன்னோர்கள் வழக்கப்படி எங்கள் ஊரில் இருக்கிற யூத நசாராக்கள் எல்லாம் வளர்க்கப்படி அவங்களும் அல்லாவை நம்பத்தானே செஞ்சாங்க அவங்களும் தூதர்களை நம்பத்தானே செய்கிறார்கள் அவர்களும் ஒரு பள்ளியை நோக்கித்தானே தொழுகிறார்கள் அதுவும் பள்ளி இதுவும் பள்ளி நாம் அங்கே இருந்தால் என்ன என்ற ஊசலாட்டம் வரல அன்சாரிகள் ரசூல்லா சொல்லிட்டாங்களா திரும்பு திரும்பினார்கள் இது அல்லாஹுடைய நாட்டம் எகுதி இலா சிராத்தி முஸ்தகிம் ஏன் இந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அந்த காரணத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறான் எப்படி மக்கள்கிட்ட இதை உணர்த்துகிறான் கதாளிக்க ஜால்னாக்கும் உம்மத்தம் வசத்தா இவ்வாறே உங்களை நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நடுநிலை சமுதாயம் என்பது ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை நேர்மையாக நடப்பதற்கான ஒரு மறுபெயர் நடுநிலை இன்றைக்கு மக்களிடத்தில் நயவஞ்சகத்தின் மறுபெயராக நடுநிலை போய்விட்டது பாவிகளுக்கு ஒத்துழைப்பதற்கு மறுபெயராக நடுநிலை என்று போய்விட்டது நல்லவர்கள் ஏளனம் செய்வதற்கும் விமர்சிப்பதற்கும் மறுபெயராக நடுநிலை என்ற போர்வை வந்திருக்கிறது ஆனால் நடுநிலை என்கிற வார்த்தை நேர்மையானது நேர்த்தியான வார்த்தை கதாளிக்கும் இவ்வாறே உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம் மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா ஓ எணு ரசூலு அழைக்கும் ஷஹீதா உங்களுக்கு இந்த தூதர் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா அதற்குத்தான் உங்களை நடுநிலை சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம் அது என்ன நடுநிலை நடுநிலைனா என்னன்னு கேட்டா ஒருவரை எனக்கு பிடிக்கிறது அவர் எந்த தீமையை செய்தாலும் அவர் பிடிக்கிறது அவர் எனக்கு பிடிக்கும் என்பதற்காக அந்த தீமையான விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த தவறை அங்கே சுட்டி காட்டினால் தட்டி கேட்டால் அது நடுநிலை ஒருவரை எனக்கு பிடிக்காது பிடிக்காது என்பதற்காக அவர் எந்த நன்மையை சொன்னாலும் நன்மையை சொன்ன ஏற்றுக்குவோம் ஆனால் தீமையான காரியத்தை தீய செயலை செய்த காரணத்தினால் அவர்களை எனக்கு பிடிக்காது அதே நேரத்தில் நன்மையை சொல்லியிருந்தால் அவர்கள் எனக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சொன்ன செய்தி நன்மை அதில் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நம்ம நிற்கிறோமே அதுக்கு பெருதான் நடுநிலை ஒருத்தனை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வேண்டி கண்ணை மூடி அவன் செய்யற தப்பையெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு பெயர் நடுநிலை அல்ல அது சந்தர்ப்பவாதம் ஒருவனை பிடிக்கவில்லை என்பதற்காக அவன் செய்கிற நன்மைகளை எல்லாம் ஏளனம் படுத்துகிறோமே அதுவும் நடுநிலையில சந்தர்ப்பவாதம் நடுநிலைன்னா எப்படி நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவன் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கணும் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதோ அவன்கிட்ட ஒரு நன்மை இருந்தாலும் அதை குறை சொல்லாமல் ஏற்றுக்கணும் இதுதான் நடுநிலை இதுல யதார்த்தமான ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் நன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எதிரியிடம் இருந்தாலும் சரி ஏன் தீமையை தடுக்க வேண்டும் அது நண்பனிடம் இருந்தாலும் சரி என்று சொல்கிறோம் தெரியுமா நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அதுக்காக வேண்டி இந்த பார்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு உடனேயே அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள் இது மக்காவாசிகள் மேல உள்ள கோபத்தின் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அல்ல அல்லா சொன்னான்னு தொழுதாங்க அதே நேரத்தில் பழையபடி இந்த மதினாவில் உள்ள யூதர்கள் மீது நஸ்ராணியர்கள் மீது உள்ள விருப்பம் நேசத்தின் அடிப்படையிலும் கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டான்னு அக்ஸாபா தொழுதாங்க பழையபடி காபாவை நோக்கி அல்லாஹ் தொழுன்னா திரும்பிட்டாங்க இது மக்கா குறைசிகள் மீது உள்ள பாசம் வந்து விட்டது என்பதற்கல்ல அல்லாஹ் சொன்னான்னு வந்தது அதே மதிநாளில் இருக்கிற யூதர்கள் மீது திடீர் கோபம் வந்தது என்பதற்கல்ல அல்லா சொன்னால் நடந்துச்சு இந்த நடுநிலை பார்வை இருக்கு பாருங்க நம்மள்கிட்ட என்னைக்குமே இருக்கணும் இப்ப சமுதாயத்துல இந்த கொள்கை மக்கள்கிட்ட வந்து குரான் சுன்னா என்று குரான் சுன்னா இதுதான் இவர்களுடைய அடிப்படை கொள்கை அல்லாவுக்கு இணைகிறப்பிக்க மாட்டார்கள் என்கின்ற இந்த ஓரிரை நம்பிக்கை பிரச்சாரம் செய்பவர்கள் என்று பரவலா வரும் பொழுது இந்த தமிழகத்துல வந்து இந்த பிரச்சாரம் படர்ந்து விரிந்து பறந்து செல்லக்கூடிய இடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வித்தியாசமான கோணங்கள்ல இருக்கும் கேரளா மாநிலத்தின் ஓரத்துல பாலக்காடு பகுதி அல்லது கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் களியக்காவிளைய பகுதி இந்த ஓரத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களுடைய பார்வை முஜாஹிதுகள் நமக்கு பேர் என்ன முஜாஹிதுகள் ஏன் ஏற்கனவே கேரளாவில் குரான் சுன்னாவை சொன்னது முஜாஹிதுகள் அப்புறம் குரான் சுன்னாவை தாண்டி சஹாபாக்களின் ஏகோபித்த கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் அவர்களும் மார்க்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் என்கிற அந்த நிலைக்கு மாறிவிட்டார்கள் ஆனால் குரான் சுன்னா என்று பிரதிபலித்தவர்கள் சிற்குக்கு எதிராக போதித்தவர்கள் முஜாஹிதீன்கள் அப்போ இந்த ஓரத்துல கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்துல முஜாஹிதுகள் என்கிற ஒரு வாடை பெயர் அதே நேரத்தில் கோவை எல்லாம் முஜாஹிதுகள்னு பேர் வரும் திருச்சி தஞ்சை திருவாரூர் இந்த இடத்துல எல்லாம் நஜாத்துக்காரங்கன்னு பேர் வரும் அது அது ஒரு பத்திரிகையில் உருவானதுலேருந்து நஜாத்துக்காரங்க அப்படின்னு பேர் வரும் இந்த பெங்களூரு உருது பகுதிகளில் உருது மொழி பேசக்கூடியவர்கள் பக்கத்தில் அகிலதீஷ்காரங்கன்னு பேர் வரும் நம்மளை பார்த்தோன்னா அகிலதிஷ்காரங்கன்றாங்க ஏன் ஏற்கனவே அகிலேதீஸ் என்ற சாரார் சமுதாயத்தவர்கள் அது டெல்லியாக இருக்கட்டும் பம்பாயாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அவங்க பல அகலதீஸ் ஆயிட்டாங்க ஆல் இண்டியா அகலதீஸ் பாக்கோட அகலதீஸ் மும்பை அகலதீஸ் குருபாய் அகலதீஸ் சுபாய் அகலதீஸ் நிறைய இருக்கிறாங்க அந்த அகலதீஸ் பிரிவகை சேர்ந்தவர்கள் குரான் சுண்ணாவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள் பிறகு சஹாபாக்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வழியையும் ஒப்புக்கொண்டவர்களாக போயிட்டாங்க அது நிறைய கருத்து வேறுபாடு அவங்கள்ட்ட இருக்கு ஆனால் அவங்க சிறுக்கு எதிராக போதிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த உருதுமொழி பேசுபவர்களை ஓரத்தில் வாழுகிற

இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால் அகிலேதீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க பெருநாள் தொழுகையில் முதல் ரக்காத்து ஏழு தக்பீர் ரெண்டாவது ரக்காத்து அஞ்சு தக்பீர் பெருநாள் தொழுகையில் ஒவ்வொரு வாட்டி கைகளை உயர்த்தி உயர்த்தி என்ன செய்வாங்க நெஞ்சில் கட்டுவாங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் கைகளை உயர்த்த மாட்டோம் இந்த இடத்துல நமக்கும் அகிலேதீஸுக்கும் இடையில் வேறுபாடு ஹனீஃபா மதுகபை ஏற்றுக்கிறாரங்க இருக்காங்க பாருங்க அவங்க ஷாஃபி வேறுபட்டவங்க தொப்புளுக்கு தான் கை கட்டுவாங்க ருக்குவுக்கு போகும்போது கைகளை உயர்த்த மாட்டாங்க கைகளை உயர்த்த மாட்டாங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போகும்போதும் ருக்கு விழுந்து எழும்போதும் கைகளை உயர்த்துவோம் இப்போ நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க என்னப்பா இது பெருநாள் தொழுகளை கைகளை உயர்த்தல நீ அனஃபி மதுகபா கிடையாது பெருநாள் தொழுகையில் ஏழு தக்பீர்களுக்கு இடையில் கைகளை உயர்த்துமாறு நபிகளார் சொல்லலை நபிகளார் உயர்த்தலை எனவே நாங்கள் உயர்த்தலை நாங்கள் உயர்த்தலைன்னு எங்கள் அனஃபி மதுகபில் சேர்த்துறாது எங்களை ஹதீஸில் இல்லை செய்யலை அதே நேரத்தில் ருக்குவுக்கு முன்னாடி ருக்குவுக்கு பின்னாடி கைகளை உயர்த்துறீங்களே அகிலதிஸ்காரங்களா நாங்கள் அகலிதிசுக்காக வேண்டி செய்யலை ஹதீஸில் இருக்கு கைகளை உயர்த்துகிறோம் ஒரு செயல் அது மதுகவாதிகளுக்கு ஒப்பா தெரியும் அது மதுகவாதிகளை திருப்திப்படுத்துறதுக்கு நாம செய்யலை ஹதீசின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு செயல் இந்த அகலேதீஸ்காரங்களுக்கு ஒப்பா தெரியும் அவர்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு செய்யல ஹதீசில் செய்கிறோம் இதுதான் ஜால்னாக்கும் உம்மத்தம் வசத்தா நீங்க நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் என்றால் அது என்ன அளவுகோல் நடுநிலை சமுதாயம் என்றால் எந்த இடத்தில் யாரிடத்தில் தவறு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டும் தன் உறவுகளாக இருந்தாலும் சரி அதான் நடுநிலை யாரிடத்தில் நன்மை இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தன் எதிரிகளிடம் இருந்தாலும் சரி அதுதான் நடுநிலை இதை இன்னைக்கு நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் உறப்புலாலமீன் அந்த கிபுலா மாற்றத்தில் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் சஹாபாக்கள் எதன் அடிப்படையில் காபாவை நோக்கி தொழுதார்கள் தெரியுமா அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக இதில் குறைசியில் திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல எதன் அடிப்படையில் அக்சாவை நோக்கி தொழுதாங்க தெரியுமா யூத நசாராக்களை திருப்திப்படுத்துறதுக்கல்ல அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு மீண்டும் ஏன் காபாவை நோக்கினாங்கன்னு தெரியுமா அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக இதுதான் நேர்மை இதுதான் நடுநிலை இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்திலும் சரி யாருக்காகவும் யாரின் திருப்திக்காகவும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடு அல்லாவின் திருப்திக்காக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு பாடமாக இந்த வசனங்கள் கற்றுத்தரும் அடுத்து என்ன நடக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் பக்கம் ஏற்கனவே இருந்தாயோ எந்த திசையை நோக்கி நீ தொழுது கொண்டிருந்தாயோ அந்த திசையை ஏன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான் ஏற்கனவே காபா உனக்கித்தவன் தொழுதுட்டு இருந்தாங்க மதினாவுக்கு வந்தவனு தொழ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் ஏன் சொன்னான் வமா ஜால்னா கிபிலி தல்லத்தி குன்த அலைகா எந்த கிபலாவை நோக்கி ஏற்கனவே இருந்தாயோ அதை ஏன் ஏற்படுத்தினோம் தெரியுமா இல்லாளி தூதரை விட்டு பின்வாங்கி பெடரியில் அடிக்க புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் என்று பார்ப்பதற்குத்தான் செய்தோம் இப்ப தெரிஞ்சு போயிரும்ல தூதரு கட்டுப்பட்டு நடந்தவங்க யாரு நடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சிடும்ல அக்சாவக்கே தொழுதுகிட்ருக்குறாங்க இப்போ வேதக்காரன் ஒருத்தன் நானும் முகம்மதை பின்பற்றுறேன் பின்பற்றுறியா சரி சரி திடீர்னு மாறி மாறிப்போச்சு நீ முகமது பின்பற்றுறியா யாரை பின்பற்ற இல்லை இல்லை என்ன இருந்தாலும் எங்க கிபிலா விட்டு கொடுக்க முடியுமா அப்போ தெரிஞ்சு போயிடும் நீ பின் வாங்கி ஓடி வந்துட்ட நீ தூதரை பின்பற்றலை நடிச்சுக்கிட்டு இருக்கிற அதான ஊர் மக்களோடு ஒத்துப்போகு போனா இறை தூதரோடு கட்டுப்படு போனான்னு கண்கொள்ளா காட்சியாக காட்டி கொடுத்துரும் இப்போ நம்ம சமுதாயத்தில் கூட அப்படி தெரியும் ஆரம்பத்தில் எல்லாருமே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிற தர்கா வழிபாட்டுக்கு எதிராக இந்த தௌஹீது பிரச்சாரம் முதல்ல தொடங்குச்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி அங்கங்கே சிறுக்கு தானே அது இருந்தால் நம்மள்ட்ட எல்லா அமல்களும் பாலாயிரும்ல சிறுக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுமையில் ஏதோ அந்த கருணை மூலமாக சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல அதை அடிப்படையாக கொண்டு சிறுக்கை எதிர்த்து பேசுகிற பொழுது மதுகவாதிகள் எல்லாம் அரவணைத்தார்கள் ஏன் சிற்கை எதிர்க்கிறதுல எல்லாரோட சேர்ந்துக்கலான்னு ஒரு கட்டத்தில் தராவிக தொழுகி எட்டா இருவதான்னு வரும்போது இது நமக்கு சரிப்பட்டு வராது நம்மளை விடுங்கப்பா ஏதோ சிரிக்க கூடாது நீங்க அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு மதுகவும் கூடாதா இப்போ வெளிப்படையா காட்ட வேண்டி இருக்கு நீ யார் தூதரை பின்பற்றுகிறாயா இமாம்களை பின்பற்றுகிறாயா தெரிஞ்சவனு நீ இப்ப எட்டா இருபதா அங்கிருந்து அப்படியே பிரியும் வணக்க வழிபாடுகளின் செயல்முறைகளை பார்த்த உடனேயே ஆகா நம்மளை இப்போ அடையாளப்படுத்தி காட்ட வேண்டியிருக்கு தொப்பியை கல்ட சொல்றாங்களே தெரிஞ்சு போயிருமே வேண்டாம் நம்ம அங்கேயே உட்காந்துருவோம் இப்படி ஒன்னு ஒன்னா கலண்டு 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 போவதை பார்க்குறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமின் தனிமையாக காட்டத்தான் விரும்புவான் இந்த கொள்கை இந்த கொள்கை ஏற்றவர்களை தனித்துதான் காட்டுவான் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை மாதிரி காட்டவே மாட்டான் அப்படி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை மாறி இருப்பார்களே நேர்வழி எது அசத்தியம் எது என்று புரியாத ஒரு குழப்பத்தில் மக்கள் பாழாய் போயிடுவார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இதே இந்திய திருநாட்டில் கடந்த காலங்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஷிற்குக்கு எதிரான பெரும் பிரச்சாரங்கள் தான் நிகழ்ந்தது இந்த நாட்டில் ஷிற்குக்கு எதிரான பிரச்சாரங்கள் கபர் வழிபாட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஆனால் இந்த இந்திய நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முஸ்லீம்களில் மூத்த அறிஞர்கள் இணைவைப்புக்கு எதிரானவர்கள் மதுகபுவாதிகள் தான் ஆனாலும் இணைவைப்பை எதிர்த்தவர்கள் ஒரு சமுதாயம் உருவாச்சு சமாதி வழிபாட்டுக்காரர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலிங்கிற ஒரு ஊரில் உருவாச்சு அல்லாஹுடைய தூதரவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் எப்படி உயிரோடு இருக்கிறானோ தூதரும் உயிரோடு இருக்கிறார்கள் எனவே வருடம் ரவி லவல் மாசம் அந்த தூதரை புகழ்ந்து பாட வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகளை செவியேற்பார்கள் கேட்டு பதில் சொல்வார்கள் கனவில் வருவார்கள் நினைவிலும் வருவார்கள் பெரியார்கள் இருக்கிறார்கள் மகான்கள் இருக்கிறார்கள் சமாதியிலே போய் நாம் மண்டியிட்டு கையேந்தினால் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்கிற சிந்தனை சித்தாந்தம் இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் தொடங்க ஆரம்பிக்கிறது அப்படி தொடங்கிய அந்த கருத்துக்கு எதிராக இந்திய அளவிலே முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள் அந்த கொள்கையை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் வரையலிங்கிற இந்த மதர்சாவுடைய இந்த கொள்கையை உடைக்கிறதுக்கு தான் தேவபந்துங்கிற ஊரில் தாருளுளும் உண்டாச்சு இந்தியாவின் தாய் கல்லூரிங்க அது நாகூரில் இருக்கக்கூடிய கபர் வழிபாடை பார்த்து வெறுத்து இதை புறக்கணித்து இது மாதிரியான சமாதி வழிபாடை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட துவக்கம் தான் வேலூர் பாக்கியாது சாலிகாத் ஆனால் அவர்கள் தன் கொள்கைகளையும் தன் பிரச்சாரங்களையும் தங்கள் நிலைப்பாட்டையும் தன் சமுதாயத்தையும் இதுதான் என்று தனித்து விளங்கக்கூடிய வகையில் காட்டாத நிலை ஏற்பட்டதால் தமிழ்நாடு முழுக்க சுன்னத்துவல் ஜமாத் பள்ளிவாசல் இருக்குதுங்க எல்லா பள்ளியும் ஒரே மாதிரி இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பள்ளிவாசல்களுடைய ஆளிம்கள் யாருன்னா சிற்கை எதிர்ப்பவர்கள் மௌலிதை எதிர்ப்பவர்கள் யா முகம்மது என்று திக்ரு செய்வது சிற்கு என்று அறிவிப்பு செய்தவர்கள் ஹைதராபாத்தில் தொடங்குது யா முகமதுன்னு ஒரு திக்ரு ஆரம்பிக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தில் சுற்றறிக்கை அனுப்பினார்கள் யா முகமது என்று திக்ரு செய்தால் அது சிற்குன்றாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப தமிழகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருந்தது சிற்கை எதிர்த்த மௌலவிகளின் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்களில் பிரச்சாரம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சிற்கை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற மௌலவிகள் கையில் பள்ளிவாசல் அவர்களின் பிரச்சாரத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளிவாசல் நம்ம எல்லாரும் எல்லாருடைய வீ வீட்லேயும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க மௌளுது சில வீடுகளில் எங்க வீட்டிலலாம் எல்லாம் ஓத மாட்டாங்க நீங்க தௌகிதா இல்லை இல்லை எங்க அப்பா ஆரம்ப காலத்துலேருந்தே ஓத மாட்டார் அப்படிம்பாங்க அங்க எங்க கத்துக்கிட்டாரு அந்த ஊர் பள்ளிவாசலே சொல்லி கொடுப்பாங்க அப்படி கிடையாது சிறுக்கு தாயத்து கூடாது தட்டு தகடு எழுதுறது கூடாது என்றெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சொல்லித்தரப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லித்தரப்பட்டது எங்கிருந்து வந்தது தேவ்பந்திலிருந்து வந்தது இந்த பிரச்சாரம் பம்பாயில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மஸ்ஜித் தௌஹீதுன்னு பள்ளிவாசல் பேர் அழிச்சிருப்பாங்க உள்ள போய் பார்த்தா ஷாஃபி பின்னா மக்கள் இருப்பாங்க அது மதுகபு பள்ளி தான் ஏன் தௌஹீது பள்ளினா இது வரையலிவை பள்ளி அல்ல சமாதி வழிபாடை போதிக்கிற பள்ளி இல்லைன்னு நினைச்சிருக்கிறாங்க எதுக்கு இதை சொல்ல வரோம்னா தமிழகத்தில் இந்த சமாதி வழிபாடை எதிர்ப்பவர்கள் தனித்து ஆதரிப்பவர்கள் தனித்து இருந்தால் இது வேற வேறையாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனைவரும் ஒரே இடத்தில் இருந்தார்கள் ஒரே இடத்தில் பிரச்சாரம் பண்ணார்கள் ஒரே இடத்தில் மக்களை வழிநடத்தினார்கள் ஊருக்குள்ள எப்படி ஆகிப்போச்சு ஒரு ஒரு வருவார் ஒருவாரு ஓதுவார் இன்னொரு வருவார் அச்சு ஓத மாட்டார் ஆனா எதிர்க்க மாட்டார் இன்னொரு அச்சத்தை வருவார் மௌல எதிர்ப்பார் இன்னொரு வருவார் மௌளு ஓதுவார் மக்கள் எப்படி இருப்பாங்க இந்த இடத்தில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒரு கொள்கையை பற்றி எப்படி சொல்கிறான்னு தெரியுங்களா தனித்து விளங்கணும் தெளிவாக இருக்கணும் இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுபவர் யார் பூசி மொழிய கொண்டு இருப்பவர் யார் அப்படின்னு காட்டுறான் அல்லாஹ் அப்ப சகாபாக்கள் தெளிவாக இந்த மார்க்கத்தில் நீடித்திருந்தார்கள் நிலைத்திருந்தார்கள் ஆனால் நயவஞ்சகர்களுக்கு மிகப்பெரிய கவலை இப்போ தன்னை ஒரு மாதிரி காட்டி ஆகணுமே யூதர்கள்ட்டையும் முஸ்லீம்கள்ட்டையும் அவனுக்கு ரொம்ப பெரிய துன்பம் அது திரும்பிட்டா முஸ்லீம் ஆயிடுவான் இப்படி திரும்பிட்டா யூதன் யூதனாயிடுவான் என்னடா பண்றதுங்கிற நெருக்கடி அல்லாஹ் அப்படி ஃபில்டர் பண்ணுவதற்கு அங்கே காட்டலாம் அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் இன் காணத்துல கபீரத்தன் இல்லா ஹதல்லா யாருக்கு அல்லாஹு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் பெரும் சிரமமாக இருந்தது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க சில பேர் வேலை வாய்ப்பை தேடி அங்க இருக்கக்கூடிய அரபுலக மக்களை பார்ப்பார்கள் அங்கே தன்னுடைய அறைகளில் இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க அவர்கள் வேலை முடிந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் குரான் ஹதீஸை படிப்பார்கள் அங்கே இருக்கிற வணக்க வழிபாடு முறைகளை ஆய்வு செய்வார்கள் இது சரியாக இருக்குதே இதுதான சரியான நபி வழி இதெல்லாம் கரெக்டாக தெரியுதே என்று இருப்பவர்கள் இது உழப்பூர்வமாக இதுதான் சரியான வழி மறுமை வெற்றிக்கான வழி என்று உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஊருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தன்னுடைய கொள்கையை போன்று தன் மனைவி மக்களும் மாற வேண்டும் என்று ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி மாதிரி ஆரம்பித்து அப்புறம் கிளையை உண்டாக்கி பள்ளியை உண்டாக்கி ஊருக்குள்ளேயே தௌகியுது சிந்தனை புரட்சியாக வெடிக்கும் ஆனால் இந்த துன்யாவின் மீது முழுமையாக பற்று கொண்டவர்கள் அங்கே பட்டும்படாமல் இந்த மார்க்கத்தை பார்த்தவர்கள் சற்று தூரத்தில் நின்று மார்க்க செய்திகளை கேட்டவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம அந்த குரானதை சாதரிக்கிற மாதிரி காட்டிக்குவோம் ஊருக்குள்ளே வந்தால் தொப்பியை போட்டு நம்ம முகல்லாவாசியாக இருந்துக்குவோம் நமக்கு எதுக்கடா வேண்டாத வேலை என்று இருப்பார்கள் அவங்கள்ட்ட நீங்கள் அந்த அந்த ஊரில் அவ்வளவு பேசின ஆளாச்சே இல்லை இல்ல இல்ல இங்கே தான் அந்த பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள் தன்னை தௌஹீத்வாது என்று கூட வெளியே காட்டி விட மாட்டார்கள் ஊர் கட்டமைப்பில் நாம் தனித்து விட பற்றுவோம்னு பயப்படுவார்கள் அதைத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்கின்றான் இந்த கொள்கையை ஏற்று இறைவனுக்கும் இறைத்துதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் உலகத்தில் யாருடைய திருப்தியும் தேவையில்லை அந்த ரபுல் ஆலமீனுடைய கட்டளைக்கு ஏற்றமா நான் நடப்பேன் என்று வருபவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இது மிக பெரும் பாரமாக இருக்கும் ஒமாக்கான் லாஹுலி உலி ஈமானக்கும் உங்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் வீணடிப்பவன் அல்ல இது ஒரு அழகான வரி இது எந்த வரி எந்த வசனம் பின் பின்னாசி ல ரவுஃபுர் ரஹீம் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் கருணை மிக்கவனாக இருக்கிறான் எதற்காக இது சஹாபாக்கள் வந்து கவலைப்பட்டு ரசூலாட்ட போய் கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே இது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ரெண்டில் வருது அதானே பதினாறு மாதம் ஆகி போச்சு இல்லை மதினாவுக்கு வந்து பதினாறு மாதம் ஒரு வருஷம் தாண்டி போச்சுல்ல அப்ப ரசூலாட்ட கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே எங்களுக்கு முன்னாடி பழையபடி அக்ஸாவை நோக்கி தொழுதவர்கள் பழைய கிபிலாவை நோக்கி தானே இப்போ காபாவை நோக்கி தொழ வேண்டும்னு கட்டளை இருக்குல்ல இப்போ பழைய கிபிலாவை நோக்கி தொழுது நிலையே மௌத்தா போயிட்டாங்களே அவங்க நிலைமை என்ன அவங்களுக்கெல்லாம் கூலி கிடைக்காதா என்று கேட்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லமின் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான் அம்மா கான் அல்லாஹு ஐமானக்கும் உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் வீணடிப்பவன் அல்ல அதற்கான கூலி கிடைக்கும் சட்டம் மாற்றப்பட்ட பிறகு அதற்கு பிறகு தவறு செய்யறவன் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவான் சட்டம் மாற்றப்படுவதற்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்தாங்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வளவுதான் இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் தோப்புளிக்கல கையிட்டு தொழுது இருந்தோம் இதான் ஹதிசு நினச்சி தொழுதுகிட்டு இருந்தோம் இதை ஹதீஸ் நினைச்சு தொழுதும்ல எல்லா தொழுகையும் செல்லும் இப்படி ஹதீஸில் இல்லப்பா நெஞ்சின் மீது கட்டுறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது நபிகளார் இப்படி தான் கற்றுக் தான் இப்படித்தான் வேண்டும் அப்படி ஹதீஸில் இருந்தாலும் நான் எங்கள் முன்னோர் படி தான் அப்போ தான் அவனுடைய அமல்கள் குறித்து ஒரு கேள்வி கூறி வரும் அதுவரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்போ இதெல்லாம் அல்லாஹூ ரபுல் ஆளுமீன் நமக்கு மார்க்க சலுகையாக வழங்கி இருக்கிறான் அடுத்து என்ன நடக்குது கது நராத்த கல்லுப வஜீஹிக்கிசமா இந்த கிபா மாற்றம் எதன் பின்னணியில் நடந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் நபியே உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பதை நாமும் கவனிக்கிறோம் ரசுலா என்ன பண்றாங்க இந்த பதினாறு மாத காலமா ரசுலாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பழையபடியே அந்த காபாவை நோக்கி அல்லாஹ் தொலை சொல்ல மாட்டானா இப்படி எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லாவுக்கு தெரியும் வள்ளி எண்ணக்க கிபிலத்தன் தர்லாகு நீ விரும்புகிற கிபிலாவின் பக்கம் நான் உன்னை திருப்புகிறேன் இப்ப திரும்பிக்க இந்த இடத்துல அல்லாஹு அபுல்லால நபிகளாரின் எதிர்பார்ப்பை அங்கே சரி திருப்தியாக அவர்களுக்கு கொடுக்கிறான் நபிகளாருடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நபி அவர்களால் விரும்பினால் கிபிலாவை மாத்த முடியாது இல்ல நான் தான் விரும்புகிறேன் இதை தான் தொழுவேன் என்று சொல்ல முடியாது காபாவின் மீது நபிகளாருக்கு அவ்வளவு ஒரு நெருக்கம் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதை கட்டுவதற்கு கல்லை சுமந்த அவர்கள் ரசூல்லாம் புதுப்பிக்கும் பொழுது அதை புதுப்பிச்சு கட்டும் பொழுது அதை மறுசீரமை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கற்களை சுமர்ந்தவர்கள் காபாவை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற நேரத்தில் கூட ரசூல்லா என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி இந்த மக்கா வாசிகள் விரட்டி அடிக்காவிட்டால் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு கவலைப்பட்டார்கள் காபாவை பார்த்து இலக்கியமாக பேசினாங்க ஒரு தன்னை விட்டு பிரிந்த உறவுகள் மாதிரி பார்த்தாங்க அந்த காபாவை அப்ப மதிநாள் இருக்கும்போது ரசோல்லாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பழையபடி அதை நோக்கிய தொலை சொல்ல மாட்டாங்களா என்று எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அதிகாரம் இல்லை ஏன் அதிகாரம் முழுக்க அல்லாவுக்கு தான் இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை மாத்தணும் எதை மாற்றக்கூடாது என்கிற அதிகாரத்திற்கு முழு உரிமையாளன் அல்லா மட்டும்தான் இதை யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகத்தின் விருப்பத்தின்படியே கிபுலாவை மாற்ற முடியவில்லை என்றால் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் ஷாஃபி என்ற பெயரால் அபு ஹனிஃபா என்ற பெயரால் மாலிக் என்ற பெயரால் ஹம்பளி என்ற பெயரால் ஏகோபித்த சஹாபாக்கள் என்ற பெயரால் மார்க்கத்தில் இல்லாத பல சட்டங்களை புதிது புதிதாக உண்டாக்குகிறார்கள் இருக்கிறதை மாற்றுகிறார்கள் இருப்பதை நீக்குகிறார்கள் ஜுமாவுடைய நேரத்தில் ரெண்டு பாங்கு சொல்றாங்களா இல்லையா ஜுமாவோட அல்லாவுடைய தூதர் காலத்தில் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு ஏன் அல்லாவிடமிருந்து வந்த சட்டம் ஒரு பாங்கு தான் அவ் பக்க அவர்கள் காலத்திலும் அந்த சட்டம்தான் பேணப்பட்டு வந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க ஜுமாவோட இப்ப ரெண்டு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இல்லையா யாருடைய விருப்பத்திற்கு இல்ல மக்களை எல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்றோம் அப்படி அலர்ட் பண்ண வேண்டிய அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ் இதை விட அக்கறை உள்ளவன் தானே அவன் ரெண்டு பாங்கு சொல்லியிருக்க மாட்டானா அப்ப அல்லாஹுக்கு இவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி பாருங்க பகிரிப்புக்கு தொழுவிக்கு முன்னால் இரண்டு ரக்காத்து சுண்ணத்து இருக்குது விரும்பினால் தொழுங்கன்னு நாங்கள் உள்ளா அப்ப என்ன செய்யணும் விருப்பம் உள்ளவங்க தொழுதுக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க தொழுகாம நிக்கலாம் பள்ளிக்குள்ள வந்தவனா பள்ளியின் தொழுதுட்டு உட்காந்துக்கலாம் ஆனால் பள்ளி வாசல் என்ன பண்ணி இருக்கிறாங்க பாங்கு இக்காமத்து உடன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஏன் அந்த இடையில அந்த சுண்ணத் எங்க போச்சு ரசுலா காட்டி கொடுத்துருக்குறாங்களே இருந்தாலும் எங்க முன்னோர்கள் அதை காட்டி கொடுக்கலங்கிறாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த இடத்துல தான் அல்லாஹு ரபுல் ஆலமி நபிகளார எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னு பாருங்க நபி அவர்கள் விரும்பினால் கூட அல்லாஹ் தான் அது நடக்க முடியும் அப்ப தான் திருப்புகின்றான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லிவிட்டான் மஸ்ஜிது நோக்கி உன் முகத்தை திருப்பு ஓ ஹைசுமா குண்டும் இது உலக மக்களுக்கு உத்தரவு நீங்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் சரி காவாவை நோக்குங்கள் உலக மக்கள் அத்தனை பேரையும் இப்பொழுது ஒரு தலைமையின் கீழ் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான் உலக மக்களுக்கும் அந்த உலக முஸ்லீம்களுக்கும் அந்த காபத்துல்லாவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு கொண்டு வந்துட்டான் அத்தனை பேருக்கும் ஒரு பெரும் தலைமை சர்வதேச தலைமை அந்த மசூது ஹராம் ஆக்கிட்டான் அல்லாஹ் ஆக்கினதுக்கு பிறகு இன்னல்லது இன ஊத்துல் கித்தாப் அல்லாஹ் சொல்கிறான் வேதக்காரர்கள் இருக்கிறார்களே இல்ல யாழமூன அன்னகுல் ஹக்குமிர் ரப்பிஹிம் இந்த உண்மை அல்லாவிடமிருந்தான் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் தன் விருப்பத்தின்படி விருப்பத்தின் கட்டளையின்படி தான் வந்து கொஞ்ச நாள் சில மாதங்கள் இந்த பக்கம் மீண்டும் அல்லாஹ் கட்டளை இட்டதுக்காகத்தான் ரசூல் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க இது அல்லாஹ் சொல்லித்தான் இது நடந்திருக்கிறது என்று உண்மையிலேயே வேதக்காரர்களுக்கு தெரியும் அவர்களின் உள்ளங்கள் அல்லா அறிஞ்சவன் இல்லையா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தெரியும் ஆனாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பொறாமை ஈகோ காழ்ப்புணர்ச்சி உண்மை தெரியும் ஆனால் இவர்கள் பின்னால் நாம் போயிடக்கூடாது இந்த தூதர் கட்டுப்படுறவங்களாக நம்ம மாறிடக்கூடாது நம்ம பழைய தலைமையை விட்டுவிடக்கூடாது இதுதான் பிரச்சனை அதே மாதிரி தானே இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கிறது ஒரு ஊர் முத்தவள்ளிகள் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் குரான் சுண்ணாவுக்கு மாற்றமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஊருக்குள்ள நாள் இளைஞர்கள் குரான் சுன்னாவை எடுத்துரைப்பார்கள் போதிப்பார்கள் அதில் ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஏற்படும் புரட்சி ஏற்படும் எல்லா மக்களின் பேராதரவு அந்த பக்கம் போயிடும் இவங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மையை இருந்தாலும் இந்த தலப்பா கட்ட விடவே மாட்டார்கள் ஏன் என்ன இருந்தாலும் இருக்கா இல்லையா அவங்கள்ட்ட இருந்துச்சு இவங்கள்ட்ட இருக்காதா நபியின் வாரிசுகளாக சொல்லிக்கிட்டு வந்தவங்க சாதாரண நாட்களாக பேசினாங்க யூதர்களாகோ கிறிஸ்தவர்களாக இருந்தாதான் என் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் அப்படி பேசிக்கிட்டு பின்பற்றணும்னு பேசிக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட அப்படி ஒரு மெதப்பில் இருந்த மக்கள்கிட்ட அப்படி திரும்பிட்டாங்கல்ல டேய் நீ சொர்க்கத்துக்கு போகணும் இந்த பக்கம் திரும்பு என்ன இருந்தாலும் அது உண்மைதான் நாங்கள் எப்படி திரும்புவோம் இந்த பகட்டு ஆலமின் அதை சொல்கின்றான் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா காஃபிலின் அம்மா யாமலும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் கண்டும் காணாதவனாக இருக்கவில்லை குறித்து வைத்து கொண்டிருக்கிறான் உலையின் அத்தை தல்லதீன ஊத்துல் கிதாப் வேதக்காரர்களிடத்தில் பி குள்ளி ஆயத்தின் எத்தனை சான்றுகளை கொண்டு போய் காட்டினாலும் சரி வேதக்காரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா நீ எத்தனை அத்தாட்சிகளை கொண்டு போய் காட்டினாலும் சரி மா தவியூ கிபிளத்தக் ஓ கிபிளாவை பின்பற்றி வரவே மாட்டான் அவன் கொள்கையில பிடிவாதமா இருப்பான் இந்த இடத்துல அல்லாஹ் ரொப்புல் ஆலமின் யூத நசாராக்களை சொல்கின்றான் அவன் தான் கொள்கையில ரொம்ப பிடிவாதமா இருப்பான் அசத்தியத்தில் உள்ள அவனே அவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் சத்தியத்தில் நாம எப்படி இருக்கணும் நீ எத்தனை அத்தாச்சிகளை கொண்டு போய் காட்டினாலும் சரி முஹம்மதை பின்பற்ற மாட்டான் நீ பின்பற்றுகிற திசையை நோக்கி தொழவே மாட்டான் அதே நேரத்தில் உமா அந்த பி தாபியின் கிபிலத்தகும் நீயும் அவர்களுடைய திசையை நோக்கி பின்பற்றக்கூடாது உமா பாதுகும் பித்தாபியை கிபிலத்தை பாது அவர்களில் சிலரும் சிலருடைய கிபிலாவை நோக்கி பின்பற்றுபவர்களும் கிடையாது ஓலையின் இத்த பாகத்தை மிம்பாதி மாஜா கல் நபியே தெளிவான உண்மை வந்ததற்கு பிறகு கல்வி வந்ததற்கு பிறகு அறிவு வந்ததற்கு பிறகு நீ அவர்களின் மன இஷ்டப்படி பின்பற்றி நடக்க நினைத்தால் இன்னக்க இதல்ல மினல் லாலிமீன் நீங்க அநியாயக்காரர்கள் ஆயிடுவீங்க இது ரசூல்லாவுக்கு எதுக்கு என்னடா இது நம்ம ஒரு கவர்மெண்ட் அமைச்சிட்டோம் மதினாவுக்கு வந்துட்டோம் அவங்கள மாதிரி அந்த திசையை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தோம் ஊரே ஒரு யூனிஃபார்மாக இருந்துச்சு அதானே அந்த ஊரில் இருந்தது யார் யூதர்கள் நசாராக்கள் நயவஞ்சகர்கள் முஸ்லீம்கள் இப்படி தானே இருந்தாங்க அவ்வளோ பேர் அந்த பக்கம் இருந்தாங்கல்ல பொசுகனும் இப்படி திரும்பிட்டா அவங்க வாட்டேங்கிறாங்கல்ல இப்போ என்ன பண்ணுறது அவங்க என்ன இருந்தாலும் அல்லாவது தானே வணங்குறாங்க அதுவும் சுலைமான் நபி புதுப்பிச்ச பள்ளி தானே நம்ம பழையபடி திரும்பிடலாமே படி போகலாமே என்று அவங்க பக்கம் திரும்ப நினைத்தால் இது மன இஷ்டப்படி நடந்தால் நீ அநியாயக்காரராயிருவே அல்லாஹ் ரபுல் ஆலமின் எச்சரிக்கை செய்கின்றான் ஏன் அவர்கள் பக்கம் போகாத மக்களை பார்க்கவே அவ்வளவுதான் மக்களுடைய திருப்தி முக்கியமே இல்ல லட்சம் பேர் திரும்பி நிக்கிட்டுமே உன்னை பழைய கிபிலாவை நோக்கி திருப்பி வந்து யார் அல்லாஹுதான அந்த இறைவனுக்கு கட்டுப்படு என்ற அடிப்படையை நபிகள் பெருமகனார் செல்லலா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போதிக்கிறான் இதுல இன்னும் பல தகவல்களை அல்லாஹ் மனித குலத்திற்கு படிப்பனையாக காட்டு கற்றுத்தருகிறான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல மாற்றங்களை கண்டு பொறாமை ஒரு செய்தி முஸ்னத் அகமதுங்கிற அதீஸ்கரந்தத்தில் பார்க்கலாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு யூதம் வரான் அப்போ ஆயிஷா அழி உடன் இருக்கிறாங்க அவன் உள்ளே வந்து என்ன செய்கிறான் அஸ்ஸாமும் அழைக்க நபிகளாயத்தை பார்த்து நாசம் உண்டாகட்டுங்கிறான் உடனே ரசூல் அல்லா அலிஸ்லம் அழைக்க உன்மீது உண்டாகட்டும் இவ்வளோ தான் சொன்னாங்க அப்போ ஆயிசா அலில்லான் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு நம்ம ஏதாவது சொல்லிடணும் இவனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அவன் வெளியே போயிட்டான் மீண்டும் வந்தான் ரெண்டாவது நாள் வந்து மீண்டும் ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸாமோ அழைக்கன்னா ரசூல்லாவோ அழைக்கேன்னாங்க அப்பவும் ஆயிசால நாய்க்கு கோவம் ஒரு மாதிரி எதாவது சொல்லிடலான்னு மூணாவது நாள் உள்ளே வரான் உள்ளே வந்தப்போ அஸ்ஸாம் அழைக்கேன்னா அப்பவும் ரசூல்லா பார்த்து அழைக்கேன்னாங்க அப்போ ஆயிஷா அலீலான் அவர்கள் கடுமையான கோபம் வந்து பலிசாமும் அழைக்கும் உங்கள் மீது தாண்டா நாசம் உண்டாகும் உங்களுக்கு தாண்டா சாபம் ஏ கோபம் நபிகள் நாயத்து சலாம் சலாந்தல்லாம் வந்து நாசம் அப்போ நாசம் அப்போ மூணு நாள் சொன்னால் உடுவண்ணா ஆயிஷா நாய்க்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு அப்போ ரசூல் ஹாய் சல்லா அலின் சொல்கிறாங்க பொறுமையாயிரு இன்னல்லாக லா யூஹிபுல் ஃபுஷா தஃபஹுஷ் மானக்கேடான முறையில் பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அதே நேரத்தில் அவர்கள் எந்த வார்த்தையை எனக்கு சொன்னார்களோ நான் அதே வார்த்தையை தான் திருப்பி சொல்லியிருக்கிறேன் அவன் அஸ்ஸாமும் அழைக்க அஸ்ஸலாம் அழைக்கானா ஓ அழைக்கும் சலாம்னு சொல்லியிருப்போம் அவன் சொன்னதே அஸ்ஸாம் அழைக்கனா ஓ அழைக்கேன்னு சொன்னேன் அவன் எனக்கு சொன்னதைத்தாம நான் அவனுக்கு திருப்பி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அவன் நம்மை அழிவை நோக்கி சொன்னதால் அது நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படுத்தாது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு சாம்பிள் மூசானபி வென்றார் என்பதற்காக அவர்களும் நோன்பு வைப்பாங்க அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் அவன் பத்தில் வைக்கிறான் நம்ம ஒம்பதுலேயும் சேர்த்து வைப்போம் நீ என்ன ஒரு வழியை உண்டாக்குறது நபி காட்டுவார் ஒரு வழி அது அல்லாஹு கொடுத்த வழி வேறுபடுத்துவோம் அவன் சாயம் பூச மாட்டான் நம்ம சாயம் பூசுவோம் நம்ம கருப்பை தவிர்க்கணும் அவ்வளவுதான் கருப்பை தவிர்த்து சாயம் பூசி காட்டணும் ஏன் அவனுக்கு மாறு செய்வோம் அவன் மீசையை வளர விடுவான் நம்ம கத்தரிப்போம் ஏன் அவனுக்கு மாறு செய்யணும் இது வேற வழி இது தூதர் கொண்டு வந்திருக்கிற இறைவன் கொடுத்திருக்கிற வழி வகுவல்லதி பில் ஹுதா தீனில் ஹக்கு நேர்வழியை கொண்டும் உண்மை மார்க்கத்தை கொண்டும் தூதரை அனுப்பியிருக்கிறான் லியூழு அலத்தீனி குள்ளுகி இருக்கிற எல்லா மார்க்கத்தை விட இதுதான் தலை சிறந்த மார்க்கம்னு

பல்வேறு அறிவுரைகளில் ஒன்று இறைவனின் அதிகாரத்தின்படி கிபிலா மாற்றம் வந்திருக்கிறது இறை தூதரின் விருப்பத்தின்படி வரவில்லை இறை தூதர் அதை கட்டுப்பட்டு நடந்தார் அங்கிருக்கிற தோழர்கள் உடன்பட்டு நடந்தார்கள் நாமும் இறை செய்திக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக வாழ்வோமாக மக்களின் திருப்தியை விட மகத்தான இறைவனின் திருப்தி தான் முக்கியம் என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைப்போமாக வா ருதவானா அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கம் ஓ